அனைவருக்கும் வணக்கம். உங்களில் ஒருவருக்கு பானு இருக்கு. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் அரசு ஊழியர் இல்லை ஆசிரியராக இருந்தீங்கன்னா உங்களுடைய சர்வீஸ் புக், அதாவது வந்து எஸ்ஆர் என்று சொல்லக்கூடிய அது உங்களுடைய சர்வீஸ் ரிஜிஸ்டரில் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை வந்து எல்லா தகவலும் சரியாக இருக்கா அப்படின்னு நீங்கள் வந்து அப்டேட்டில் இருந்துகிட்டே இருக்கணும். அது எப்படி என்னென்ன தகவல்கள் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பார்க்கணும் அப்படின்ற தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னே நீங்கள் நம்பர் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆல் இண்டர் செட்டிங்ஸ் கொடுத்து வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். வாங்க வீடியோ கொடுப்போம். எஸ்ஆரில் முதல் பேஜில் பார்த்தீங்கன்னா பெயர், புகைப்படம், அவங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, முகவரி, இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். இது வந்து பர்மனெண்ட்டாக ஒரு முறை பதிவு செஞ்சால் மாற்ற முடியாது. அதே போல் அங்க அடையாளங்கள், இனம், பிறந்த தேதி, இதெல்லாம் வந்து சரியாக இருக்கான்னு இதெல்லாம் வந்து முதல் பேஜ்லேயே வந்துடும். அடுத்தடுத்த பக்கங்களில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர், நம்மளுடைய ஏர் அத்தாரிட்டி நம்ம கொடுக்கக்கூடிய நாக்கா எண் போட்டக்கூடிய அப்பாயின்மெண்ட் ஆர்டர், 10th மார்க் ஷீட்டு, 10th ஜெனினஸ் காப்பி, அதே போல் ப்ளஸ் 2 மார்க் ஷீட்டு, ப்ளஸ் 2 ஜெனினஸ் காப்பி, டிடிஆர் படிச்சிருந்த டிடிஆரோட காப்பி, ஓகேங்களா? டிடிஆர் ஜெனினஸ் என்ட்ரி, அந்த என்ட்ரியாக வந்து அங்கே சரியாக இருக்கான்னு பார்க்கணும். யூஜி முடிச்சிருந்தால் அதில் என்னென்ன டிகிரி நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அதெல்லாம் வந்து நீங்கள் அதில் பதிவு இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். அதே போல் யூஜியோட ப்ரொவிஷனல், யூஜியோட கான்வெகேஷன், யூஜியோட ஜெனினஸ் காப்பி இதெல்லாமே அதில் பதிவாகிருக்கான்னு பார்க்கணும். அதே போல் பிஎட் படிக்கிறதுக்கு முன் அனுமதி வாங்கியிருக்கிற பதிவும் அதில் இருக்கணும். பிஎட் வந்து கற்பித்தல் பயிற்சி, டீச்சிங் ப்ராக்டிஸ் போயிருப்பீங்களா, அதனுடைய பயிற்சியோட என்ட்ரி இருக்கணும். பிஎடோட ப்ரொவிஷனல், பிஎடோட கான்வெகேஷன் இது எல்லாமே வந்து பதிவு சரியாக இருக்கா, நம்பர் நாக்கா நம்பரெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் வந்து பிஜி நீங்கள் படிச்சிருங்கன்னா பிஜியோட ப்ரொவிஷனல், பிஜியோட டிகிரியோட நம்பர்ஸ், முன் அனுமதி கடிதம் இதெல்லாம் வந்து அதில் சரியாக பதிவு இருக்கான்னு பார்க்கணும். அதே போல் பிஜி கான்வெகேஷனு, பிஜி ப்ரொவிஷனல், பிஜியோட ஜெனினஸ் காப்பி இதெல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்கணும். அதே போல எஸ்பிஎஃப் வந்து என்ட்ரி சரியா இருக்கான்னு பார்க்கணும். எஃபிஎஃப் என்ட்ரி சரியாக இருக்கான்னு பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கும்போது அதனுடைய ஊதிய நிர்ணயம் கரெக்டாக அதில் பதிவு செஞ்சுருக்காங்கன்னான்னு பார்க்கணும். முறையான ஊதிய விகிதத்தில் நிர்ணயம் செஞ்சவங்களாக இருக்கிறீங்களான்றதையும் அதையும் அவங்க பதிவு செஞ்சுருக்கணும். அதே அடுத்து வந்து நம்மளுடைய சர்வீஸ் காலத்தில் வந்து டிரான்ஸ்ஃபர் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபரோட டீட்டெயில் மொத்தமே அதில் வந்து என்ட்ரி பண்ணியிருக்கான்னு பார்க்கணும். ஒவ்வொரு ப்ரொமோஷனுக்கும் வந்து பணி வரன் முறை கரெக்டாக செஞ்சுருக்காங்களா, அதனுடைய பதிவு அதில் இருக்கான்றதை பார்க்கணும். அடுத்து தகுதிக்கான பருவம் முடிச்சதே அவங்க பதிவு பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். ஸ்பெஷல் அலவன்ஸ் எதனா வாங்கியிருந்தீங்க, அதனுடைய என்ட்ரி, ஊக்க ஊதியோட உயர்வு, ஆண்டுதோறும் வாங்கக்கூடிய ஊக்க ஊதிய உயர்வும் வந்து டேட்டாவோட வந்து அவங்க பதிவு செஞ்சுருக்கத நம்ம உறுதி செஞ்சுக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி டீட்டெயில்ஸ், பதவி உயர்வு, அனைத்து பதவி உயர்வுகளுக்கும் தனித்தனியாக பதிவு செஞ்சுருக்கணும். பதவி உயர்வு வேண்டாம் என்று நீங்கள் துறந்திருந்தால் அதனுடைய பதிவும் வந்து அதில் பதிவு செஞ்சுருக்கணும். அதே போல் வந்து மகப்பேறு விடுப்பு ஏதேனும் எடுத்திருந்தால், அவங்களுடைய பணிக்காலத்தில் மகப்பேறு விடுப்பு எடுத்திருந்தால் அதையும் பதிவு செஞ்சுருக்கணும். உங்களுக்கு பிறகு உங்களுடைய கிராஜுவேட் பணங்களை வந்து அனுபவிக்க நாமினேஷன்ஸை நீங்கள் வந்து அதில் பதிவு செஞ்சுருக்கணும். அதற்கடுத்து பார்த்திங்கன்னா பணி ஏற்புடைய காலம் வந்து பதிவு சரியாக இருக்கான்னு பார்க்கணும். பதவி உயர்வு, ஊதிய நிர்ணயம் இதெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். எஸ்பிஎஃப் பணத்துக்கும் வந்து நீங்கள் வந்து கரெக்டான நாமினேஷன்ஸ் ஒருத்தர் கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, சிறப்பு நிலை பதிவு எதனா இருந்தால், நீங்கள் சிறப்பு நிலை வாங்கியிருந்தால் அதனுடைய பதிவு கரெக்டாக இருக்கணும். எம்எல் விடுப்பு எடுத்திருந்தால் அதனுடைய பதிவு சரியாக இருக்கணும். அதே போல் தேர்வு நிலை பதிவும் அதில் கரெக்டாக இருக்கணும். அடுத்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து பணிக்காலம் வந்து சரியாக இருக்கான்னு சரி பார்த்துக்குங்க. அதே போல் பர்சனல் பே 750, அது அதனுடைய பதிவு சரியாக இருக்கான்னு பாருங்கள். எதனா வந்து ஊதியமில்லா விடுப்பு எதனா எடுத்திருந்தால் அதையும் வந்து அதனுடைய பதிவு சரியாக இருக்கான்னு பார்க்கணும். நம் பணிக்காலத்தில் பெற்ற அனைத்து பே கமிஷன்களையும், எத்தனை பே கமிஷன் வந்துச்சோ அதனுடைய பதிவுகள் அனைத்துமே சரியாக இருக்கான்னு சரி பார்த்துக்குங்க. அதே போல் வந்து ஒவ்வொரு ஆண்டும் இஎலோட டீட்டெயில் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகியிருந்தீங்கன்னா அதனுடைய பதிவு அங்கே வந்து சரியாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. அதே போல் வந்து நீங்கள் உங்களுடைய எஸ்ஆரில் இருக்கக்கூடிய அனைத்து பதிவுகளுக்கும் வந்து உயர் அதிகாரிகளுடைய டேட்டு கையொப்பத்தோடு சரியாக இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கோங்க. நம்முடைய சர்வீஸ் ரிஜிஸ்டர்டாக வருடத்திற்கு ஒரு முறை வந்து வாங்கி நம்முடைய பதிவுகள் அனைத்தும் சரியாக இருக்கான்னு பார்த்து ஒரு ஜெராக்ஸ் போட்டு வச்சுட்டோம்னா நமக்கு பிற்காலத்தில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நமக்கு சரியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைங்க. பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை சந்தேகங்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கொடுத்து ஆல் செட்டிங் போட்டு போய்ங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.